தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக புதிதாக அமைய உள்ள மத்திய அரசில் எந்தெந்த துறைகள் யார் யாருக்கு, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பல்வேறு முக்கிய துறைகளை கேட்டு வருவதாக தகவல் வெளியான நிலையில் முக்கிய துறைகளை தக்க வைத்துக் கொள்ள பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, எந்தெந்த துறைகளை பாஜக தக்க வைக்க முடிவு செய்திருக்கிறது? காங்கிரசுடைய முக்கிய துறைகளான துறைகளாக கருதப்படும் பாதுகாப்புத்துறை, உள்துறை, நிதியமைச்சகம் மற்றும் வெளியுறவுத்துறை ஆகியவற்றை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க முடியாது என்ற ஒரு முடிவிற்கு தற்பொழுது பாஜகவானது வந்திருக்கிறது. இன்று காலை 11 மணி முதல் டெல்லியில் உள்ள பாஜகவுடைய தேசிய தலைவர் JP நட்டா இல்லத்தில் நடைபெற்று வரும் அந்த கூட்டத்தில் ஆலோசனையில் இந்த ஒரு முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை, நிதித்துறை, உள்துறை மட்டுமல்லாமல் ரயில்வே மற்றும் சாலை போக்குவரத்து துறைகளையும் பாஜகவிடமிருந்து வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது என்ற ஒரு கருத்தை திட்டவட்டமாக அமித்ஷா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தெரிவித்தாகும். அதன் அடிப்படையில் பாஜகவானது முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஏற்கனவே தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தளவில் மக்களவை சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து வருகையில் அவர்களுக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் மற்றும் எஃகு துறை அமைச்சகத்தை ஒதுக்குவதற்கான ஒரு முதற்கட்ட முடிவு பாஜகவானது தற்பொழுது முடிவெடுத்துள்ளது எனவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்ற ஒரு தகவலானது வந்திருக்கிறது. இன்று காலை முதல் நடைபெற்று வரும் அந்த ஆலோசனைக் கூட்டம் தற்பொழுதும் JP நட்டா இல்லத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த கட்டமாக எந்தெந்த கட்சிகளுக்கு வேறு ஏதேனும் தொகுதிகள் ஒதுக்கப்படும், எந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது என்பதற்கான அறிவிப்புகளும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, சுசித்ரா, முக்கியமா தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகள்ல குறிப்பிட்ட இந்த துறைகளும் கூட இருந்தது. ஆனா அந்த கட்சிகளுக்கான துறைகள் என்ன என்பது முடிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில தான் பாஜக இந்த துறைகளை தக்க வைத்துக் கொள்ள முடிவு செய்திருக்கிறதா? நிச்சயமாக பாஜகவை பொறுத்தளவில் முக்கியமான போர்ட்போலியோக்கள் எதையுமே கட்சியிலிருந்து வெளியே யாருக்கும் வழங்கக்கூடாது. அவ்வாறு வழங்கும் பட்சத்தில் நிச்சயமாக அரசில் தங்களுடைய அந்த ஒரு தங்களுடைய ஆதிக்கம் என்பது குறைந்துவிடும் என்ற ஒரு கருத்தில் தான் அவர்கள் நினைத்ததாகவும் அதன் அடிப்படையில் இது இந்த முடிவிற்கு வந்ததாகவும் தற்பொழுது முதற்கட்ட தகவலானது வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே மற்ற அதாவது கூட்டணி கட்சிகளை பொறுத்த அளவில் ஓரளவு JDU மற்றும் தெலுங்கு தேசம் ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் தான் அதிகபட்ச உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஓரளவு முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை வழங்கிவிட்டு மீதமுள்ள கேபினெட் பொறுப்புகளை, அதுவும் மிக முக்கியமான உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட கேபினெட் பொறுப்புகளை தங்கள் வசமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு தான் அவர்கள் வந்துள்ளார்கள். பாலா, நன்றி. சுசித்ரா விரிவான விவரங்களை பதிவு செய்துள்ளார்.